ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உணவே மருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பவரா நீங்கள், உஷாரா இருங்க, வாங்க ஏன்னு தெரிஞ்சுக்கலாம். இரவில் பலமுறை சிறுநீர் கழிப்பதற்கு சர்க்கரை நோய் அல்லாத வேறு காரணங்கள் ஏதேனும் இருக்கலாம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 50% பேர் இரவில் சிறுநீர் மிகை கழித்தல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக மாலை அல்லது இரவு நேரங்களில் அதிக திரவ உணவுகள், காஃபி, மது ஆகியவற்றை உட்கொண்டால் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வழிவகுக்கும். மேலும் வயதானவர்களுக்கு இரவில் ஆன்டி டயூரிடிக் ஹார்மோன் வெளியீடு குறைவதாலும் சிறுநீர் அதிகம் கழிக்க நேரிடலாம். புரோஸ்டேட் சுரப்பி வீக்கம், வயது முதிர்வின் காரணமாக சிறுநீர் பையின் திறன் குறைதல், நீர்ப்பை அலர்ஜி, கற்கள் அல்லது தொற்று, சிறுநீர் பாதையில் தொற்று அல்லது கற்கள், மன அழுத்தம் அல்லது மல்டிபிள் கிளிரோசிஸ் போன்ற நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதய செயலிழப்பு, கல்லீரல் செயலிழப்பு, நீங்கள் இரத்த கொதிப்பிற்கு காலை மற்றும் இரவில் மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவராக இருந்தால் அதன் பக்க விளைவாக கூட சிறுநீர் அடிக்கடி கழிக்க நேரிடலாம். இரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் டயூரிட்டிக்ஸ், அதாவது தயாசைடு, கால்சியம் சானப் ஃபிளாக்கர்ஸ், அதாவது அம்ப்ளோடிஃபின், ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் போன்ற மருந்துகளின் பக்க விளைவால் கூட சிறுநீர் அடிக்கடி கழிக்க கூடிடும். இதற்கு தீர்வாக தூங்குவதற்கு 4 முதல் 6 மணி நேரத்திற்கு முன்னர் திரவ உணவுகள் உட்கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள். மருந்துகளின் பக்க விளைவுகளால் இது ஏற்படுவதாக இருப்பின் மருத்துவரை அணுகி இரத்த கொதிப்பு மாத்திரைகளில் மாற்றம் செய்யலாம். மேலும் மருத்துவரிடம் கலந்தாலோசித்து அல்ட்ராசவுண்ட் மற்றும் யூரின் கல்ச்சர் போன்ற பரிசோதனைகளையும் செய்து உரிய காரணங்களை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு தகுந்த மருத்துவம் செய்து கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.